ஃப்ரெண்ட்ஸ், பனியர் ஸ்டோர் சீரியலோட இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பில் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற அப்டேட் உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சீரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். முதல் சீனை வந்துட்டு நம்மளோட ஜனார்த்தன் கலையரசி வந்து பாப்பா பார்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து சண்டை போயிட்டுருக்கும் லக்ஷ்மி அம்மாங்க ஜனார்த்தன் கையில் சண்டை போயிட்டுருக்கு. என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒழுங்காக பாப்பாவை பார்த்துக்கல, பார்த்துக்கிறேன்னு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அதனால தானே அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு, நாங்கள் எதுவுமே பண்ணல, பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு, நான் வந்துட்டு கை மருந்து செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு வேணாம்னு சொல்லிட்டேன் மீனா அப்படின்னு, சரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படியே நான் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜனார்த்தன் சொன்ன உடனே இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மா சொல்லுவாங்க, அப்படிலாம் செய்ய வேணாம், ஜீவாவும் இல்லை, தனமும் இல்லை, மூர்த்தியும் இல்லை, அப்படிலாம் யாருமே இல்லாதப்ப நீங்கள் எப்படி இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த உடனே மீனாவுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு புரியாமல் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தவங்க கடைசியாக சொல்லுவாங்க, அது நான் வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு தெரில பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மீனா, ஜனார்த்தனா, அப்புறம் கலையரசி மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு முல்லை வந்துட்டு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு ஆல்ரெடி அவர் ரொம்ப கோபமாக இருக்கார் இல்லையா, அதனால் அவங்களும் எதுவுமே சொல்லலாம். ஹாஸ்பிட்டலுக்கு ரெடியாகி போயிட்டுருப்போம். அந்த பக்கம் வந்து தனத்தை காட்டுவாங்க, தனம் அங்கே இருப்பாங்கன்னு சொன்னால் கோயிலில் இருப்பாங்க, கோயிலில் உட்காந்து சாமியை பார்த்து கேட்பாங்க, இவ்வளோ நாள் எனக்கு இப்படிலாம் இருக்கல, ஜஸ்ட் வந்துட்டு இப்படி பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுனால எனக்கு இப்படி குழந்தை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது தப்பு தான், என்னெல்லாம் எனக்கு இப்படியான எண்ணங்கள் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சாமிகிட்ட கேட்டுட்ருப்பாங்க. இப்படி அவங்க கோயிலேருந்து சாமியை பார்த்து இப்படி நான் சரியாக எனக்கு அப்படி குழந்தை இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் போய் இப்போ செக் பண்ணி பார்ப்பேன், எனக்கு குழந்தை இருக்குதுன்னு வரணும், உன்னத்தான் நம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமியை வந்து கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கோயிலே இருக்காங்க. கோயிலேருந்து எல்லாருமே போயிடுவாங்க, அவங்க மட்டும் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, போய் செக் பண்ணுறதா இல்லையான்றது பெரும் யோசனைகளை தான் அவங்க இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஐயர் வந்து சொல்லுவார், நட சாத்தணும், டைம் ஆச்சுமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க, ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை, இவ்வளோ நேரமாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வரும், ஐயோ வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யலை, சமைக்கலை, பாப்பாவை பார்க்கல, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோயிலேருந்து கிளம்பி வராங்க. இவங்க வீட்டுக்கு வர்றதுகளில் வந்து இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மாவும் முல்லையும் கதைச்சிட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி அம்மா சொல்லுவாங்க, ஜனார்த்தனை செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமாக அவங்க கழிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை இவர் இப்படி வந்து கூட்டிகிட்டு போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கழிச்சிட்டு இருக்கும்போது இன்னும் வந்துட்டு பாருங்கள் யாருமே இல்லை, ஜீவா வரல, இந்த பக்கம் வந்துட்டு இவங்களும் இல்லை இல்லையா, தனமும் இல்லை இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கதைக்கும் போது முல்லைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தனம் மேல ஒரு சின்ன மன வருத்தம்னு சொல்லலாம். அது என்ன நடக்கும்னு சொன்னால், அண்ணி ஏன் இப்படி நடக்கிறாங்க, அக்கா ஏன் இப்படி நடக்கிறாங்க, இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, பாப்பா வந்தால் பார்த்துப்பின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லை, என்னென்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை உடம்புக்கு இப்படிலாம் முடியலை அப்படின்னு சொன்னால் நாம் பாப்பாவை பார்த்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அப்படி கழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தனம் வந்துடுவோம், தனம் வந்துட்டு கேட்பாங்க, சாரி அத்தை நான் வந்து கோயிலில் போய் மறந்துட்டேன் அப்படின்னு உடனே நீங்கள் சொல்லாமல் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, இப்படி தான் வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு போனேன், அது சொல்லலையா முல்லை அப்படின்னு உடனே, நீ சொல்லிட்டு தான் போனேன் ஆனாலும் இவ்வளோ லேட் ஆகும் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி அம்மாவும் அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதுக்கு இந்த இடத்துல வந்து முல்லை வந்துட்டு என்ன இவங்க வந்தாங்க, அவங்க பாட்டு காய்ச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்துச்சு, அது எதுவுமே நடக்காமல் சாதாரணமாக காய்ச்சிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க, தானே உள்ளே போனீங்க அப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இல்லையா பாப்பாவை கூட்டிகிட்டு, அங்கே நடக்கு என்ன நடக்குன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை பாப்பாவுக்கு சின்ன வயிறு வலி லூஷ்ம விஷயம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை பயப்படுற மாதிரி இருக்கணும், இல்லை பாப்பா அழுதுகிட்டே இருந்தாலும் பாப்பா அழுகிற சாதாரண விஷயம் தான், அதுக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா இன்குபேட்டரில் வச்சுருந்தீங்க இல்லையா அதனால தான் அப்படிலாம் நடக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாப்பாவை அக்கறையாக கவனமாக பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கலைவணி அம்மா சொல்லுவாங்க, சரி நம்ம வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு உண்மையாக சொல்லுவாங்க, இல்லை நான் போய் இங்கே கேட்கணும் அவங்கள்ட்ட கொஞ்சம் கதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஜீவாக்கு நேற்று ஃபோன் பண்ணாங்க இல்லையா, ஜீவாவும் ஆன்சர் பண்ணல, தினமும் வீட்டில் இல்லை, எல்லா கோவமே இருக்கும் இல்லையா, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்கிறாங்க. இவங்க எதுவுமே மறந்து பேசலாம், சரி வா அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி ரெடியாகிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு காட்டுவாங்க என்ன நடக்கும்னு சொன்னால், தனத்தோட நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த சீன் காட்டுவாங்க. தனம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த செக் பண்ணுற இதை வச்சுட்டு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்த்தா அந்த செக் பண்ணுற டைமில் வந்துட்டு பெரிய ஒரு ஸ்டோரியாக காட்டுவாங்க, எல்லாருமே அவங்களை குழந்தை இல்லைன்னு திட்டுனது, எல்லாருமே அவங்கள ஏசினது, ஏன் நீ குழந்தை பெற்றுக்கலன்னு ஏசினது, குழந்தை இல்லைன்னு திட்டினது, எந்த ஒரு விஷயத்தில் அவங்க தள்ளி நின்றது எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க. இப்படி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுட்டே அவங்க செக் பண்ணுவாங்க, அது வந்துட்டு மாறாது கோடு. உடனே வந்துட்டு இது என்ன இது மாறல, நான் தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டேன் போல், இது நமக்கு சாதாரண நம்ம தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிட்டு அவங்க உள்ளுக்கு போகிறதுக்காக கிளம்பி போவாங்க. அப்போ தான் யோசிப்பாங்க,
இல்லை ஏதோ நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா அது ரெண்டு கோல் வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரொமோவில் காட்டினாங்க இல்லையா, அந்த சீன் அப்படி இருக்கும். நான் அம்மா ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக அவங்க அழுறது, அப்புறம் வந்துட்டு அதை வச்சுட்டு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, பின்னு பேக்ரவுண்டில் பாட்டு போகிறது எல்லாமே நடந்துட்டுருக்கும். இதுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி முல்லை வந்துட்டு அக்கா இப்படிலாம் இருக்காங்க சரியில்லை, இது பித்தவாந்தியாக இருக்காது ஆல்ரெடி அதை கேட்பாங்க லக்ஷ்மி அம்மாட்டையும். அப்போ லக்ஷ்மி அம்மா பித்தவாந்தி அப்படின்னு ஒன்றுங்க, இல்லை அப்படிலாம் இருக்காது, அப்படி இருந்தால் அக்கா இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட முல்லை கெஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு இவங்க போய் அதை சொல்லலாம், என்ன நடக்கும்னு தெரியல. மீனா வந்துட்டாங்கன்னு சொன்னால் மீனா சண்டை பிடிக்கிறதுனால வந்து இவங்க அதை சொல்ல மறந்துடுவாங்களா இல்லைன்னு சொல்லுவாங்களான்றது நாளைக்கு தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.